वाहे गुरु जी का खालसा, वाहे गुरु जी की फतेह। गुरु पूरबिन இந்த புனித நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொள்ளும் குஜராத் முதல்வர் ஸ்ரீ பூபேந்திர பாய்ஜி, குஜராத் சட்டமன்ற சபாநாயகர் சகோதரி நீமா ஆச்சாரியாஜி, தேசிய சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் ஸ்ரீ இக்பால் சிங்ஜி, எம்பி திரு வினோத் பாய் சாவ்டா ஜி, லக்பத் குருத்வாரா நிர்வாக குழு தலைவர் ராஜுபாய்ஜி, ஸ்ரீ ஜக்தார் சிங் கில்ஜி, இங்கே இருக்கின்ற அனைத்து முக்கிய பிரமுகர்களே, அனைத்து பொது பிரதிநிதிகள் மற்றும் விசுவாசமான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் குரு பூரப் வாழ்த்துக்களை. இந்த புனித நாளில் லக்பத் சாஹிபிடம் ஆசி பெற எனக்கு வாய்ப்பு கிடைத்தது எனது அதிர்ஷ்டம். இந்த அருளுக்காக குருநானக் தேவ்ஜி மற்றும் அனைத்து குருக்களின் பாதங்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். நண்பர்களே, குருத்வாரா லக்பத் சாஹிப் காலத்தின் ஒவ்வொரு அசைவிற்கும் சாட்சியாக இருந்து வருகிறது. இன்று நான் இந்த புனித ஸ்தலத்துடன் இணையும்போது லக்பத் சாஹிப் கடந்த காலத்தில் எத்தனை இடர்களை பார்த்திருக்கிறது என்பது எனக்கு நினைவுக்கு வருகிறது. இப்பொழுது ஒரு காலத்தில் இந்த இடம் மற்ற நாடுகளுக்கு வர்த்தகம் செய்வதற்கான ஒரு முக்கிய மையமாக இருந்தது. அதனால்தான் குருநானக் தேவ்ஜியின் பாதங்கள் இங்கே இருக்கின்றன. குருநானக் தேவ்ஜி 4வது உதிசியின் போது சில நாட்கள் இங்கு தங்கியிருந்தார். ஆனால் காலப்போக்கில் இந்த நகரம் வெறிச்சோடி போனது. கடல் கூட இதை விட்டு வெகு தொலைவு சென்று விட்டது. சிந்து நதியும் கூட இங்கே வராமல் திரும்பி சென்றது. இந்த இடம் 1998 கடலிலிருந்து வந்த புயல் காரணமாக இந்த இடம் மிகவும் பாதிக்கப்பட்டது. 2001 வந்த பூகம்பத்தை யாரால் மறக்க முடியும்? அந்த நிலநடுக்கம் குருத்வாரா சாஹிப் 200 பழமையான கட்டிடத்திற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அப்படி இருந்தும் இன்றும் நமது குருத்வாரா லக்பத் சாஹிப் பழைய பெருமையுடன் நிற்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த குருத்வாராவுடன் தொடர்புடைய பல மதிப்புமிக்க நினைவுகளை என்னிடம் இப்போதும் உள்ளன. 2001 பூகம்பத்திற்கு பிறகு குருவின் அருளால் இந்த புனித தலத்தில் சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கைவிளைஞர்கள் இந்த இடத்தின் அசல் மகிமையை பாதுகாத்தது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. இங்குள்ள சுவர்களில் பண்டைய எழுத்து நடையுடன் குருவாணி பொறிக்கப்பட்டுள்ளது. இத்திட்ட யுனெஸ்கோவாலும் அப்போது கௌரவிக்கப்பட்டது. நண்பர்களே, குஜராத்தில் இருந்து டெல்லி வந்த பிறகும்
எனது குருக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்து வருகிறது. 2016-17 குரு கோவிந்த் சிங்ஜியின் பிரகாஷ் உற்சவின் 350வது புனித ஆண்டு, அதை முழு பக்தியுடன் நம் நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கொண்டாடினோம். 2019 ஆண்டில் குருநானக் தேவ்ஜியின் பிரகாஷ் பிரவின் 550வது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில், இந்திய அரசு அதன் நிகழ்வுகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டது. குருநானக் தேவ் அவர்களின் செய்தி முழு உலகையும் புதிய ஆற்றலுடன் சென்றடைய ஒவ்வொரு மட்டத்திலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பல தசாப்தங்களாக எதிர்பார்க்கப்பட்ட கர்தார்பூர் சாஹிப் காரிடார் 2019 எங்கள் அரசாங்கம் அதன் கட்டுமானத்தை முடித்தது. இப்பொழுது 2021 ஆண்டில் நாம் குரு தேஜ் பகதூர் அவர்களின் பிரகாஷ் உற்சவத்தின் 400 ஆண்டினை கொண்டாடுகிறோம். சமீபத்தில் ஆப்கானிஸ்தானிலிருந்து குரு கிரந்த் சாஹிப்பின் வடிவங்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் நாங்கள் வெற்றி பெற்றிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குருவின் அருளால் இதைவிட பெரிய அனுபவம் இதைவிட என்ன இருக்க முடியும்? சில மாதங்களுக்கு முன்பு நான் அமெரிக்கா சென்றபோது, அங்கே அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு 150க்கு மேல் இந்தியாவின் வரலாற்று சின்னங்களை கொடுத்தது. யார் திருடி எடுத்தாலும் 150க்கும் மேற்பட்ட வரலாற்று பொருட்களை திரும்ப கொண்டு வருவதில் நாம் வெற்றியடைந்தோம். பாரசீக மொழியில் குரு ஹர்கோவிந்த் சிங்கின் பெயர் எழுதப்பட்ட போஷா கப்ஜா, அதாவது சிறிய வால் அவற்றுள் ஒன்று, அதாவது அதை மீண்டும் கொண்டு வரும் அதிர்ஷ்டம் என்னுடைய அரசாங்கத்திற்கும் கிடைத்தது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஜாம் நகரில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 700 படுக்கைகள் கொண்ட நவீன மருத்துவமனை கட்டப்பட்டது. அதற்கு குரு கோவிந்த் சிங்ஜியின் பெயர்தான் சூட்டப்பட்டது. இப்போதுதான் நமது முதல்வர் பூபேந்திர ஜி பாய் அதை விரிவாக விவரித்தார். சொல்லப்போனால் 4வது சீக்கிய குரு பாய் மோகம் சிங் அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர் என்பது குஜராத்தின் பெருமைக்குரிய விஷயம். அவர் கல்சா பந்தை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்தார். குருத்வாரா பெட் துவாரகாபாய் மோகம் சிங் அவர்களின் நினைவாக தேவபூமி துவாரகாவில் கட்டப்பட்டுள்ளது. குஜராத் அரசு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் நிதி உதவியும் அளித்து வருவதாகவும் என்னிடம் கூறப்பட்டது. குருத்வாரா பெட், துவாரகா ஆகியவற்றின் வளர்ச்சி பணிகளை அதிகரிப்பதில் முனைப்பு ஏற்பட்டுள்ளது. நண்பர்களே, குருநானக் தேவ்ஜி தனது சபத்தில் பின்வருமாறு கூறுகிறார். பர்சாதி ரத்னு ஹரி லாபை மிட்டே அக்கியன் ஹோஹி உஜ்யாரா, அதாவது குருவின் பிரசாதத்தால் தான் அரிலாபம் அடையப்படுகிறது, அதாவது கடவுளை அடைய முடிகிறது என்பதுதான். அது மட்டுமல்ல, அகந்தையை அழித்து ஒளி பரவுகிறது. நமது சீக்கிய குருக்கள்
இந்திய சமுதாயத்தை இந்த ஒளியால் நிரப்ப எப்போதும் உழைத்திருக்கிறார்கள். குருநானக் தேவ்ஜி நம் நாட்டில் அவதரித்த போது அன்றைய சமூகத்தின் நிலை என்னவாக இருந்தது என்று கற்பனை செய்து பாருங்கள். வெளி தாக்குதல்களும் அட்டூழியங்களும் அப்போது இந்தியாவின் மன உறுதியை உடைத்து கொண்டிருந்தன. உலகிற்கு பொருள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்த இந்தியா தானே சிக்கலில் இருந்தது. இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் குருநானக் தேவ் அவர்கள் ஒளியை பரப்பாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? குருநானக் தேவ் மற்றும் அவருக்கு பிறகு நமது வெவ்வேறு குருக்கள் இந்தியாவின் உணர்வை பற்ற வைத்தது மட்டுமல்லாமல் இந்தியாவை பாதுகாப்பாக வைத்திருக்க ஒரு வழியையும் செய்தார்கள். ஜாதி மற்றும் மதத்தின் பெயரால் நாடு நலிவடையும் பொழுது குருநானக் தேவ்ஜி கூறியது என்ன? ஜானஹு ஜோதினா பூச ஜாதி ஹாகே ஜாத்னா ஹே. அதாவது எல்லாவற்றிலும் கடவுளின் ஒளியை பார்த்தால் அவரை அடையாளம் காண முடியும். யாரிடமும் ஜாதி கேட்க வேண்டாம், ஏனென்றால் யாரும் ஜாதியால் அடையாளம் காணப்படவில்லை. வாழ்க்கைக்கு பின் பயணத்தில் யாருக்கும் ஜாதி இல்லை. இதேபோல் குரு அர்ஜுன் தேவ் அவர்கள் முழு நாட்டிலும் உள்ள புனிதர்களின் நல்ல எண்ணங்களை பரப்பினார். மேலும் முழு நாட்டையும் ஒற்றுமை என்ற நூலால் அவர் இணைத்தார். குரு ஹர்கிருஷ்ணன்ஜி நம்பிக்கையை இந்தியாவின் அடையாளத்துடன் இணைத்தார். டெல்லியில் உள்ள குருத்வாரா பங்களா சாஹிபில் பாதிக்கப்பட்ட மக்களை குணப்படுத்துவதன் மூலம் மனிதகுலத்திற்கு அவர் காட்டிய பாதை ஒவ்வொரு சீக்கியருக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் இன்னும் உத்வேகம் அளிக்கிறது. கொரோனாவின் கடினமான காலங்களில் நமது குருத்வாராக்கள் சேவை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட விதம் குரு சாஹிபின் கருணை மற்றும் அவரது கொள்கைகளின் சின்னமாகும். அதாவது ஒவ்வொரு குருவும் தன் காலத்தில் நாட்டை தேவைக்கேற்ப வழிநடத்தி நம் தலைமுறைகளுக்கு வழிகாட்டினார்கள் என்பதுதான் உண்மை. நண்பர்களே, நமது குருக்களின் பங்களிப்பு சமூகம் மற்றும் ஆன்மீகத்துடன் மட்டும் நின்றுவிடாமல் நமது தேசம் தேசத்தின் சிந்தனை தேசத்தின் நம்பிக்கையும் ஒருமைப்பாடும் இன்று பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் சீக்கிய குருக்களின் மாபெரும் தவம்தான். குருநானக் தேவ் அவர்களின் காலத்தில் இருந்தே வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் இந்தியாவின் அதிகாரத்தையும் செல்வத்தையும் வால் மூலம் கைப்பற்ற முயன்றதை நீங்கள் காண்கிறீர்கள். அப்பொழுது குருநானக் தேவ் என்ன கூறினார் தெரியுமா? பாப் கி ஜன்ச் லை காப்பல் ஹூ தாய்வான் ஜோரி மங்கே தான்வே லாலோ. அதாவது பாபர் பாவமும் அடக்குமுறையும் என்ற வாளுடன் காபூலிலிருந்து வந்து மிகுந்த அடக்குமுறையுடன் இந்திய அரசு என்ற மகனை கோருகிறார். இது குருநானக் தேவ்ஜியின் தெளிவு தரிசனம். அவர் மேலும் கூறினார், குராசன் கஸ்மானா யா இந்துஸ்தான் ட்ராயா.
அதாவது குராசானை கைப்பற்றிய பிறகு பாபர் இந்தியாவை பயமுறுத்துகிறார். இதில் அவர் மேலும் கூறியதாவது, எதிமார் பை கர்லானே தைன் கி தர்த்து நா ஹாய்வா. அதாவது அந்த நேரத்தில் இவ்வளவு கொடுமைகள் நடக்கின்றன என்று மக்கள் மத்தியில் கூச்சல் எழுந்தது. அதனால்தான் குருநாக் தேவிஜிக்கு பிறகு வந்த நமது சீக்கிய குருக்கள் தேசத்துக்காகவும் மதத்திற்காகவும் உயிரை கொடுக்க தயங்கவில்லை. தற்போது குரு தேஜ் பகதூரி 400வது பிரகாஷ் உற்சவ விழாவை நாடு கொண்டாடுகிறது. தேசம் முதலில் என்ற உறுதிப்பாட்டிற்கு அவரது முழு வாழ்க்கையும் ஒரு எடுத்துக்காட்டு. குரு தேஜ் பகதூர் மனித குலத்தின் மீதான தனது எண்ணங்களில் எப்பொழுதும் உறுதியாக நின்றிருப்பதைப் போலவே அவர் இந்தியாவின் ஆன்மாவின் பார்வையை நமக்கு தருகிறார். நாடு அவருக்கு ஹிந்துக்கு சாதர் என்ற பட்டத்தை வழங்கிய விதம் சீக்கிய பாரம்பரியத்தின் மீது ஒவ்வொரு இந்தியனுக்கும் உள்ள பற்றுதலை காட்டுகிறது. குரு தேஜ் பகதூரின் வீரமும் அவுரங்கசீப்பிற்கு எதிரான அவரது தியாகமும் பயங்கரவாதம் மற்றும் மதவெறிக்கு எதிராக நாடு எவ்வாறு போராடுகிறது என்பதை நமக்கு கற்பிக்கிறது. இதேபோல் 10வது குருவான குரு கோவிந்த் சிங் சாஹிப்பின் வாழ்க்கையும் ஒவ்வொரு அடியிலும் விடாமுயற்சி மற்றும் தியாகத்திற்கு ஒரு வாழும் உதாரணம். தேசத்துக்காக, தேசத்தின் அடிப்படை கருத்துக்களுக்காக 10வது குரு தன் அனைத்தையும் தியாகம் செய்திருக்கின்றார். அவரது மகன்கள் இருவர், ஜோராபர் சிங் மற்றும் ஃபதே சிங், இருவரும் பயங்கரவாதிகளால் பிடிக்கப்பட்டு சுவரில் உயிருடன் புதைக்கப்பட்டனர். ஆனால் குரு கோவிந்த் சிங்ஜி நாட்டின் பெருமையை தலைவணங்க விடவில்லை. 4 சீக்கிய வீரர்களின் தியாகத்தின் நினைவாக நாம் இன்றும் தியாகி வாரத்தை கொண்டாடுகிறோம். அது இந்த நேரத்திலும் இப்பொழுதும் நடந்து வருகிறது. நண்பர்களே, 10வது குருவுக்கு பிறகும் இந்த தியாகம் மற்றும் தியாக சுழற்சி நிற்கவில்லை. பீர் பாபா பாண்டா சிங் பகதூர் அவரது காலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த அரசாங்கத்தின் வேர்களை அசைத்தார். நாதிர் ஷா மற்றும் அகமது ஷா அப்தாலியின் படையெடுப்பை தடுக்க சீக்கியர்கள் ஆயிரக்கணக்கான தியாகங்களை செய்தனர். மகாராஜா ரஞ்சித் சிங் பஞ்சாப் முதல் பனாரஸ் வரை நாட்டின் வலிமையையும் பாரம்பரியத்தையும் உயிர்ப்பித்த விதமும் வரலாற்றின் பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சியிலும் நாட்டின் சுதந்திரத்திற்காக நமது சீக்கிய சகோதர சகோதரிகள் போராடிய வீரம், நமது சுதந்திர போராட்டம், அந்த ஜாலியன்வாலாபாக் பூமி இன்றும் அந்த தியாகங்களுக்கு சாட்சியாக உள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் நம் குருமார்கள் உயிர் நீத்த பாரம்பரியமும் அது இன்றும் விழித்திருக்கிறது. நண்பர்களே, சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தின் நேரம் இது. இன்று நாடு அதன் கடந்த காலத்திலிருந்து, அதன் சுதந்திர போராட்டத்திலிருந்து உத்வேகம் பெறும்பொழுது நமது குருக்களின் லட்சியங்கள் நமக்கு இன்னும் முக்கியமானதாகிறது.
இன்று நாடு எடுக்கும் முயற்சிகள், எடுக்கும் தீர்மானங்கள் பல நூற்றாண்டுகளாக நாடு நிறைவேற முயற்சிக்கும் அதே கனவுகள் அனைத்தும் இதில் உள்ளன. குருநானக் தேவ் எப்படி மானவ் ஜாத் பாடத்தை கற்றுக் கொடுத்தாரோ இன்று நாடு சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் என்ற மந்திரத்தில் முன்னேறி வருகிறது. இந்த மந்திரத்தால் இன்று நாடு சப்கா பிரயாசை தனது பலமாக மாற்றுகிறது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, கச் முதல் கோஹிமா வரை முழு நாடும் ஒன்றாக கனவு காண்கிறது. அவர்களின் சாதனைக்காக ஒன்றாக பாடுபடுகிறது. இன்று நாட்டின் மந்திரம் ஒரே இந்தியா, சிறந்த இந்தியா. இன்று நாட்டின் குறிகோள் புதிய திறன் கொண்ட இந்தியாவை மறுமலர்ச்சி செய்வதே. இன்று நாட்டின் கொள்கை என்னவென்றால், ஒவ்வொரு ஏழைக்கும் சேவை, ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் முன்னுரிமை. நீங்கள் பார்க்கிறீர்கள், கொரோனா இவ்வளவு கடினமான நேரத்தில் வந்தது, ஆனால் எந்த ஏழையும் பசியுடன் தூங்கக்கூடாது என்று நாடு முயன்றது. இன்று நாட்டின் ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு முயற்சியின் பலனையும், நாட்டின் ஒவ்வொரு திட்டமும் சமமாக பெற்று தருகின்றன. இந்த முயற்சிகளின் வெற்றி இந்தியாவை வலிமையாக்கும் மற்றும் குருநானக் தேவ்ஜியின் போதனைகளை அது நிறைவேற்றும். அதனால்தான் இதுபோன்ற நெருக்கடியான காலங்களில் நமது கனவுகளுக்கு, நாட்டின் ஒற்றுமைக்கும் யாரும் தீங்கு விளைவிக்க கூடாது என்பது அனைவரின் பொறுப்பாக இருக்கிறது. நமது குரு எந்த கனவுகளுக்காக அவர் வாழ்ந்தாரோ, எந்த கனவுகளுக்காக அவர் உயிர் தியாகம் செய்தாரோ, அவற்றை நிறைவேற்ற நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். நம்மிடையே ஒற்றுமை மிகவும் அவசியம். நம் குரு நாட்டை எச்சரித்த ஆபத்துக்கள் இன்றும் அப்படியேதான் இருக்கின்றன. எனவேதான் நாம் விழிப்புடன் இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும். குருநானக் தேவ்ஜியின் ஆசியுடன் இந்த தீர்மானங்களை கண்டிப்பாக நாம் நிறைவேற்றுவோம். மேலும் நாடு புதிய உயரத்தை எட்டும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கடைசியாக லக்பத் சாஹிப்பை தரிசிக்க வந்திருக்கும் பக்தர்களிடமும் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். தற்போது கட்ச் நகரில் ரான் திருவிழா நடந்து வருகிறது. நீங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த போர் விழாவிற்கு நீங்கள் செல்ல வேண்டும். நண்பர்களே, ரன் உற்சவ் விழாவின் போது
கடந்த 1.5 மாதங்களில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கட்சியின் பரந்த காட்சிகளை திறந்த வெளியில் கண்டு ரசிக்க வந்துள்ளனர். மன உறுதி இருக்கும் பொழுது மக்களின் முயற்சிகள் இருக்கும். பிறகு எப்படி பூமி புத்துயிர் பெற முடியும்? இதை கடின உழைப்பாளிகள் என் குச்சனூர் மக்களால் செய்துள்ளனர். ஒரு காலத்தில் கச் மக்கள் தங்கள் அன்றாட ரொட்டிக்காக உலகம் முழுவதும் சென்று கொண்டிருந்தார்கள். இன்று உலகம் முழுவதிலிருந்து மக்கள் கட்ச் நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட தவளவிரா யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு சுற்றுலா மேலும் மேம்பட வாய்ப்புள்ளது. குஜராத் அரசு தற்போது அங்கு பிரம்மாண்டமான கூடார நகரத்தை கட்டியுள்ளது. இது சுற்றுலா பயணிகளின் வசதியை மேலும் அதிகரிக்கும். இப்போது தோட்ரோவிலிருந்து நேரடியாக ரான் நடுவில் உள்ள தௌளவிராவுக்கு புதிய சாலை அமைக்கும் பணியும் வேகமாக நடந்து வருகிறது. இனிவரும் காலங்களில் புஜ் மற்றும் மேற்கு கட்சியிலிருந்து காதீர் மற்றும் தௌளவிரா நீடிப்பிற்கு வந்து செல்வது மிகவும் எளிதாக இருக்கும். இது கட்ச் மக்களுக்கு பயனளிக்கும், தொழில் முனைவோர்களுக்கும் பயனளிக்கும், சுற்றுலா பயணிகளுக்கும் பயனளிக்கும். கௌராவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா கட்டும் பணியும் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. முதலில் மேற்கு கட்ச் மற்றும் புஜில் இருந்து தௌளவிரா செல்ல பச்சௌராபார் வழியாக செல்ல வேண்டும். இப்போது நீங்கள் கௌராலாவிலிருந்து தௌளவிராவிற்கு நேரடியாக செல்லலாம். சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக நாராயண் சரோவர், கோட்டேஸ்வர், மாதா காமத், ஹாஜிபீர், தோர்டோ டென்ட் சிட்டி மற்றும் தௌளவிரா ஆகிய இடங்களுக்கு செல்வதற்கும் அங்கிருந்து செல்வதற்கும் இந்த புதிய பாதைகள் எளிதாக்கும். நண்பர்களே, இன்று நமது மதிப்பிற்குரிய அடல்ஜி அவர்களின் பிறந்த நாள். அடல்ஜிக்கும் கட்ச் மீது தனி பாசம் உண்டு. பூகம்பத்திற்கு பிறகு இங்கு நடந்த வளர்ச்சி பணிகளில் அடல்ஜியின் அரசு குஜராத்துடன் தோளோடு தோல் நின்று செயல்பட்டது. கட்ச் இன்று முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது அடல்ஜி எங்கிருந்தாலும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார். நமது உயர் அதிகாரிகள், மரியாதைக்குரிய மக்கள் அனைவரின் ஆசிகள் கட்ச் மீது நிலைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மிக்க நன்றி.